ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இளங்கோவன் பேசுகிறேன். அக்குபஞ்சரிஸ்ட் பிர்லாஸ் பார்வை நேர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கம். இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பெரிய பயம் மக்கள் மனசில் ஆழ்ந்திருக்கு. அதாவது என்னென்னா, கொரோனா வைரஸ் இதுக்கு வந்து நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. இது வந்து நம்ம வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இதில் வந்து அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கு, இதனுடைய விழிப்புணர்வை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் என்னோடய பங்கும் இதில் செலுத்துறதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். கொரோனா வைரஸ் அப்படின்ன உடனே நீங்கள் பயப்படணுமா அப்படின்னு பார்த்தாக்க நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் அப்படின்னாக்க, எந்த ஒரு நோய் தொற்று கிருமியும் சரி, எனி மைக்ரோபயல் ஆக்டிவிட்டி இல்லை மைக்ரோ ஆர்கானிசம் உங்கள் பாடிக்குள்ளே வரணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் இம்யூனிட்டி வந்து ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணும். ஸோ இம்யூனிட்டி வீக்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதுக்கான ப்ரிவென்டிவ் மெசேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போ ரீசன்ட் ஸ்டடிஸ் வந்து அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, கொரோனா வந்து உங்களுடைய இம்யூனிட்டியை வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா அந்த வைரஸ் உங்கள் உடம்புக்குள்ளே பெருக ஆரம்பிக்குது. பெருகிறது மட்டும் இல்லாமல் என்ன கண்டிஷனை காஸ் பண்ணுது அப்படின்னாக்க, அக்யூட் பல்மனரி ஃபெயிலியர், அதாவது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, உங்களுடைய லங்ஸ் சுவாசிக்கிற தன்மையை நிமோனியா காரணமாக வந்து உங்கள் லங்ஸ் சுவாசிக்கிற தன்மையை இழந்து அதனால் நீங்கள் இறக்க நேரிடும். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் நடக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னாக்க குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கும், யாருக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு தான் நடக்குது. சரி சார், அப்போது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கவங்களுக்கு நடக்குது, அப்போது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரு டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 5 to 10 minutes நீங்கள் வந்து சன்லைட்டில் நில்லுங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டப்பில் உங்கள் உள்ளங்கால், அதாவது வந்து உங்களுடைய ஆங்கிள் நனைகிற வரைக்கும், அதில் நனைகிற அளவுக்கு அந்த டப்பில் வந்து லூக் வார்ம் வாட்டர், அதாவது வெது வெதுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டு அதில் கால் வைங்க. இது வந்து உங்களுடைய அயானிக் பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஜங்க் ஃபுட்ஸை கொஞ்சம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய டோட்டல் மெட்டபாலிசியமையும் ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்குது. அது போக வந்து இந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ உங்கள் உடம்புல வந்துச்சு அப்படின்னாக்க, அது வந்து அந்த பாக்டீரியா வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா தன்மையும் அந்த கழிவுகளையும் உங்கள் உடம்புல வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து தருது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ அரசாங்கம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க. என்னென்னா வந்து மக்கள் மத்தியில் வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதே நேரத்தில் வந்து இதில் வந்து மக்களை காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாங்க. அதனால் இருக்கக்கூடிய எல்லா மீடியாஸும், ஈவன் ஃபோன் பண்ணால் கூட லோக்கு லோக்குன்னு இரும்புற மாதிரி வீடியோஸ் அது வந்து ஆடியோ கேட்குறதுனால நீங்கள் வந்து இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துறேன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அரசாங்கம் அதை செய்து. தயவு செஞ்சு அதை யாரும் தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம், அண்ட் இதை ஹைப்பாகவும் எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து நீங்கள் உங்களை ப்ரிகாஷனரியாக வச்சுக்கிறதுக்காக பாருங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, காஸ்மோபொலிட்டன் ரீஜியன்ஸில் மக்கள் அதிகமாக டென்சிட்டி இருக்கிற ரீஜியன்ஸுக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்டில் ஒரு நீங்கள் இருக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்லேயே இருந்தாலும் கூட ஓகே தான். இதை தாண்டி வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலாக எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த அட்வைஸு, அந்த அட்வைஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஹோமியோபதி ப்ராக்டிஷனர். அவர் வந்து பயோசால்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அந்த பயோசால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அந்த செல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதன் காரணமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்க எந்த ஒரு நோய்க்கிருமி உள்ளே வந்தாலும் அது ஒரு சாதாரண காய்ச்சலாக வந்து போயிடும். அதனால் எந்த ஒரு அதாவது இப்போ சிக்கன்குனியா வந்துச்சு, எத்தனை பேருக்கு மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, யார் யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி வீக்காக இருந்ததோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னமும் மூட்டு வலியால் கஷ்டப்படுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு சிக்கன்குனியா வந்துச்சு அந்த பீரியடில், ஆனால் ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்குமே ஃபீவர் வந்துச்சு, ஆனால் எல்லாருக்குமே அந்த மூட்டு வலி பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பாடியில் இம்யூனிட்டி இருக்குது. ஸோ அவர் ரெஃபர் பண்ண, அவர் கோட் பண்ண எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ நம்ம பாடியில் பயோசால்ஸை மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு வந்து எந்த ஒரு நோய்க்கிருமி வந்தாலும் ஃபீவர் வந்து சாதாரண ஃபீவராகவே போயிடும், நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெஃபர் பண்ணார். ஸோ இந்த அவரோட ரெக்கமெண்டேஷனை தான் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதிஸ்ட்டை நீங்கள் அணுகலாம், அவர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்பு கொடுத்த பிர்லாஸ் பார்வைக்கு நன்றிகள்.